हाय ना रामकी इत वो एचसीएफ पार्ट फाइव वीडियो इत वीडियो एबीसी एक्स फैसड पीक्यूआर इतमें अड़कपे इन एचसीएफ वो कैपिटा इन बदल एपी ईसिया कैपिटी नाम इकोम सर इडल कणी नाम फर्स्टिकल सरिया उदाहरण कण कस्ट एबिसी ओकेवा एबिसी इंक्यों அதே ஏபிசி தான் இங்கேயும் இருக்கு அதோட அடுக்கு மட்டும் தான் வேற வேறயா இருக்கு சரியா ஒருவேளை இங்க ஏபிசி க்கு பதில் எக்ஸ் ஒய் ஜெட் அல்லது பிக்யூஆர் னு வந்துச்சுனா இங்க என்ன வந்திருக்கோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கும் அதே தான் இங்கேயும் வந்திருக்கும் ஓகேவா அதோட அடுக்கு மட்டும் தான் மாறி இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அதுக்கான எச்சிசிஎப் என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொன்னா அதுக்கான பதில் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா ஒன்றுமே இல்ல இந்த மாடல் கணக்க பார்த்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறத 1 by 1 ஆ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி a b ஸ்கொயர் c கியூப் ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஓகேவா அதுக்கு அடுத்து இத இதுக்கு கீழ எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்து இத இதுக்கு கீழ எழுதிக்கோங்க சரியா இந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த சைடு மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகேவா இந்த a சைடு மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த a சைடுல எந்த a க்கு பவர் ரொம்ப சின்னதுன்னு அதுக்கு அடுத்து பாருங்க ஓகேவா இந்த a சைடுல எந்த a க்கு பவர் ரொம்ப சின்னது இதுக்கு தானா ஓகேவா அப்போ இத அப்படியே இங்க எழுதிக்கோங்க சரியா அதுக்கு அடுத்து b சைடு பாருங்க b சைடுல எதுக்கு ரொம்ப பவர் சின்னதுன்னு பாருங்க இதுக்கு தானா என்ன சார் சொல்றீங்க பவரே இல்லையே இதுக்கு போய் எப்படி பவர் சின்னதுன்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க ஒரு நம்பருக்கு வந்து பவர் இல்லையனா இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்க சரியா ஒரு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நம்பருக்கு வந்து பவர் இல்லையனா அங்க பவர் 1 இருக்குறதா அர்த்தம் சரியா அந்த மாதிரி தான் இங்க b க்கு பவர் இல்ல அதனால b க்கு நாம பவர் 1 னு எடுத்துக்கறோம் ஓகேவா அப்போ இருக்குறதுலயே இது ரொம்ப சின்ன பவர் இதானே அப்ப இத இங்க எழுதிக்கலாம் சரியா இது எப்படி வந்துன்னு புரிஞ்சதா அதே மாதிரி c க்கு c லைன்ல எதுக்கு பவர் ரொம்ப சின்னது இதானே அத கீழ எழுதிக்கோங்க அவ்ளோதான் ஆன்சர் இந்த கணக்குக்கான HCF இந்த கணக்குக்கான HCF என்ன ABC அவ்ளோதான் ஆன்சர் எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு பாருங்க சரியா புரியலையனா அடுத்தடுத்து கணக்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் கணக்கை பொறுத்த வரைக்கும் ஏபிசி க்கு முன்னாடி எந்த ஒரு நம்பருமே இல்ல அதனால ஈஸியா பதில கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா இந்த கணக்குல XY Z க்கு முன்னாடி நம்பர் இருக்கு இந்த மாதிரி XY Z ஏபிசி பிக்யூஆர் முன்னாடி நம்பர்ஸ் வந்து அதுக்கான எச்சிசிஎப் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னா அதுக்கான பதில் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா ஒன்றுமே இல்ல இந்த மாடல் கணக்க பார்த்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் எச்சிசிஎப் என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க ஓகேவா அதுக்கு அடுத்து இதுக்கு எச்சிசிஎப் என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க சரியா நம்மளோட மெத்தட் படி ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் எச்சிசிஎப் என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா நம்மளோட மெத்தட் படி இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் கொடுக்கப்பட்ட அதுக்கான எச்சிசிஎப் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பர்ஸையும் எடுத்து எழுதி கழிச்சுக்கணும் கழிக்க என்ன வருது 8 வருது அதுக்கு அடுத்து இங்க என்ன நம்பர் வந்திருக்கோ அது ஆப்ஷன்ல இருக்கானு பார்க்கணும் ஓகேவா இங்க என்ன நம்பர் வந்திருக்கு 8 ஓகேவா இது ஆப்ஷன்ல இருக்கானு பாருங்க இருக்கு அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு உண்டான எச்சிசிஎப் இதுதான் அவ்ளோதான் ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு எச்சிசிஎப் என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் கணக்குக்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் இத எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்து இத கீழ எழுதிக்கலாம் x y z சரியா இப்போ இதுல பவர் எது ரொம்ப சின்னதுன்னு பார்த்தா அதை எழுதிக்கலாம் இந்த வரிசையில எது பவர் ரொம்ப சின்னது இதானே ஓகேவா அத இங்க எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்து இதுல பவர் எது ரொம்ப சின்னது இதானே அத இங்க எழுதிக்கலாம் அதாவது அடுக்கு சரியா இந்த வரிசையில z வந்து இங்க மட்டும் தான் இருக்கு இங்க இல்ல இங்க இல்லவே இல்ல அதனால நாம என்ன பண்ண போறோம்னா இந்த z இந்த கணக்க விட்டே தூக்கிரலாம் ஓகேவா இப்போ இங்க என்ன வந்திருக்கோ அதுதான் இந்த கணக்குக்கான hcf ஓகேவா அதாவது x³ y² xy z க்கு hcf ஓகேவா அவ்ளோதாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதும் இதையும் ஒண்ணா எடுத்து எழுதினாலே போதும் நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் அப்ப இந்த கணக்கிற்கு உண்டான பதில் என்ன 8 xy என்னோட HCF வீடியோஸ் பார்ட் 1 2 3 4 பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் இங்க 8 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஈஸியா புரியும் சரியா புரியலையா அப்ப இந்த கணக்கு பாருங்க இதுக்கும் நான் அதே மாதிரி தான் பதில் கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் HCF என்ன வருதுன்னு
என்னோட ட்ரிக்ஸ் படி ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் சூஸ் பண்ணி கழிச்சுக்கிறேன். கழிக்க என்ன வருது? 6 வருது. அதுக்கு அடுத்தது இங்கே கழிக்க என்ன நம்பர் வந்திருக்கோ அது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் பாதி என்ன வருதுன்னு பார்த்து அதுக்கு அடுத்து எழுதிக்கிறேன். சரியா? இதில் பாதி என்ன வருது? 3. இப்போ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அவ்வளோதான் இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் உண்டான HCF. ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. இப்போது இதுக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏபிசி இருக்குல்ல, இந்த ஏபிசிக்கு HCF அதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு நாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு 1/1 எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு a²b²c³. ஓகேவா? இது எழுதியாச்சு. இப்போ இதுக்கு கீழே, அதாவது இதுக்கு கீழே இதை எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்போ ஏ வரிசையில் எது ரொம்ப சின்ன பவர்னு பாருங்கள். இது தானே. ஓகேவா? அப்போ இதை அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கடுத்தது பி வரிசையில் எதுக்கு ரொம்ப சின்ன பவர் இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுத்துக்குமே சமமாக இருக்குது. ஓகேவா? எதுவுமே சின்ன பவர்னு சொல்லவே முடியாது, ரெண்டுமே சமமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஒரே ஒரு முறை மட்டும் கீழே எழுதிக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்தது சி வரிசை. சி வரிசையில் எது ரொம்ப சின்ன பவர் இதுதானே, அதை எழுதிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் இதையும் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த கணக்கிற்கு உண்டான பதில் என்ன? 3a²b²c³. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். என்னோட HCF வீடியோஸ் part 1, 2, 3, 4 பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த 3 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். லாஸ்ட்டாக பார்த்த அந்த ரெண்டு கணக்குலையும் ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் வந்தனால ஈஸியாக பதிலாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த கணக்கில் இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் வந்து இதுக்கான HCF என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொன்னால் இதுக்கான பதில் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் வந்து இதுக்கான HCF என்னான்னு கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 3 நம்பர்ஸில் ரெண்டு சின்ன நம்பரை சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கழிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது இருக்கிறதுலையே எது ரொம்ப சின்ன நம்பரோ அதை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்கிற அந்த நம்பர்ஸை கழிச்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி கழிக்க என்ன வருது? 14 வருது. சரியா? இந்த மாதிரி கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து என்ன பண்ணுங்க, இங்கே கழிக்க வந்திருக்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸில் எது ரொம்ப சின்ன நம்பர்னு பாருங்க. ஓகேவா? இங்கே கழிக்க வந்திருக்கிறதுல இந்த ரெண்டு நம்பர்ஸில் எது ரொம்ப சின்ன நம்பர்? இது தானே. அப்போது இந்த பெரிய நம்பரை விட்டுட்டு இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? இந்த நம்பர் வந்து ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணுங்கள், இதில் பாதி என்ன வருதுன்னு பார்த்து அதுக்கடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இதில் பாதி என்ன வருது? 7. இப்போ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போது இந்த 3 நம்பர்ஸ்க்கான HCF இது தான். சரியா? இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிச்சாச்சு. இப்போ XYZ-க்கு HCF என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கலாமா? X⁵5, Y⁴3, Z⁴4. அதே மாதிரி இது. ஓகேவா? இப்போ அந்த எக்ஸ் வரிசையில் எது ரொம்ப சின்ன பவர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒய் வரிசையில் எது ரொம்ப சின்ன பவர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஜட் வரிசையில் எது ரொம்ப சின்ன பவர்? இதுதானே, அதை எடுத்து எழுதிக்கலாம். சாரி, இங்கே 2 இருக்குது, அது போட மறந்துட்டேன். அப்போது எது ரொம்ப சின்ன பவர்? இதுதானே. ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ இதை தனியாக எடுத்து எழுதினாலே போதும், நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 7 XYZ². அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். இதுவரைக்கும் பார்த்த எல்லா கணக்குலையும் இங்கே ஏபிசின்னு வந்துச்சுன்னா அதே ஏபிசி தான் இங்கேயும் வந்துச்சு, அதே ஏபிசி தான் இங்கேயும் வந்துச்சு. இங்கே XYZ-னு வந்துச்சுன்னா அதே XYZ தான் இங்கேயும் வந்துச்சு, அதே XYZ தான் இங்கேயும் வந்துச்சு. ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏபிசின்னு இருக்குது, இங்கே XYZ-னு இருக்குது, இங்கே PQR-னு இருக்குது. இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சுன்னா இதுக்கான HCF 1. அவ்வளோதான். சரியா? இப்போ இந்த கணக்குக்கான பதிலை நான் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, இந்த கணக்கும் அந்த கணக்கும் ஒரே மாடல் கணக்கு தான். சரியா? இந்த கணக்குக்கான பதிலை நான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களால் போட்டு முடிக்க முடியுதான்னு பாருங்கள்.
இந்த வரிசையில் இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, ரெண்டுத்துக்குமே பவர் ஒன்று தான், சரியா? அதனால் ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஏ வந்து பவர் ரெண்டு இருக்குது, இது பெரிய பவர், ஓகேவா? இதில் ரொம்ப சின்ன பவர் எதுன்னா ரெண்டுத்துலேயும் சேம் பவர் தான் இருக்குது, ஒன்று. அதனால் ஒரே ஒரு முறை எழுதிக்கிறேன், சரியா? அதே மாதிரி தான் இதுலேயும், இது பி பவர் த்ரீ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இது ரெண்டுமே சமம் தான், ஓகேவா? அதனால் ஒரே ஒரு முறை மட்டும் எழுதிக்கிறேன். இங்கே வந்து சி இல்லவே இல்லை, சரியா? அதனால் இந்த வரிசையை நான் விட்டுறேன், தேவையே இல்லை, ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இதுக்கான பதில் என்ன? 25 ஏபி. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள்.